நிலத்தில் புதைக்கப்பட்ட திமிரி பாசன லிங்கம். நோய்களை தீர்க்கும் அபிஷேகத்தேன். வேலூர் மாவட்டம் திமிரி அப்படிங்கிற ஊர்ல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஆகம முறைப்படியும் சித்த மருத்துவ முறைப்படியும் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த கோவிலோட ஸ்பெஷலி. தமிழகத்துல ஒவ்வொரு கோவிலும் தனக்குள்ள ஒவ்வொரு அற்புதங்களை ஒளிச்சு வச்சிருக்குதுன்னே சொல்லலாம். அதுல ஒண்ணுதான் இந்த திமிரி பாசன லிங்கேஸ்வரர் கோவில். இந்த கோவிலினுடைய வரலாறு கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கும் பழமையானது. விஜயநகர பேரரசின் கீழே திம்மிரெட்டி பொம்மிரெட்டி வேலூர் கோட்டையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு வரப்போ குறுநில மன்னர்களான இவங்களுடைய வழித்தோன்றல் தான் சதா சிவராய மன்னர். இவரு ஆற்காட்ட அடுத்த திவாகராயர் எல்லை பகுதியில பல நல்ல காரியங்களை செஞ்சிருக்காரு. ஒரு சமயம் அந்த பகுதியில தொற்று நோய் ஏற்பட்டு மக்கள் அனைவருமே அவதிப்பட்டிருக்காங்க. இரக்க குணமும் இறைப்பற்றும் மிக்க சதா சிவராயர் இத பார்த்து வேதனை அடைஞ்ச அவரு நோய எப்படியாவது விரட்டணும் அப்படிங்கிறதுக்காக அமைச்சரவைய கூட்டி ஆலோசனை நடத்தினாரு. அரண்மனை ராஜ வைத்தியரான கன்னிகா பரமேஸ்வரர் கிட்ட மக்களுடைய நோய போக்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு கட்டளை போட்டிருக்காரு. இதனால தன்வந்திரி சந்திர பாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய திமிரி பாசனம் உள்பட 5 வகை பாசனங்கள் பக்குவப்படுத்தி தெய்வாம்சமும் மருத்துவ குணமும் இரண்டர கலந்திருக்கும் வகையில சோமநாத ஈஸ்வர பாசன லிங்கத்தை உருவாக்குனாரு. இந்த லிங்கத்தினுடைய உயரம் வெறும் 7 அங்குலம் மட்டும்தான். ஆகம முறைப்படியும் சித்த மருத்துவ முறைப்படியும் அமைஞ்ச இந்த பாசன லிங்கம் நோயால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அருள் வழங்குச்சு. திமிரி லிங்கம் பாசனத்தால உருவாக்கப்பட்டதால புகையும் தன்மையும் இந்த லிங்கத்துக்கு உண்டுன்னு சொல்லலாம். அதனால லிங்கத்தை குளிர்விக்கும் வகையில லிங்கத்தின் மீது எப்பவுமே தண்ணீர் விழும் மாதிரி அந்த காலத்துல வடிவமைச்சிருக்காங்க. அதுல பட்டு வரக்கூடிய அபிஷேக தீர்த்த தண்ணீர் நோயை தீர்க்கக்கூடிய பிரசாதமாவும் மாறி இருக்கு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. 4 வேதத்தை விட பெரியது நமச்சிவாய மந்திரத்தை யார் ஒருவர் சொல்றாங்களோ அவங்களுக்கு எல்லா வினைகள் நீங்கி நமக்கு நன்மை ஏற்படும் என்பது ஞான சம்பந்த திருவாக்கு. அதுபோல இந்த இங்க திமிரி பாஷாண லிங்கேஸ்வரர் அந்த அபிஷேக தீர்த்தத்தை யாரு எல்லாரும் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு நோய் தீர்ந்துடும் என்பது ஐதீகம். எல்லாரும் அதை வாங்கி சாப்பிட்டு எல்லாருக்கும் நோய் நொடிகள் எல்லாம் போயிருக்கு. எல்லாரும் வந்து இந்த பாஷாண லிங்கேஸ்வரர் தரிசனம் பண்ணி இந்த அபிஷேகத்தில் கலந்து நோய்வாய்ப்பட்டவங்கள்லாம் வந்து இந்த லிங்கத்தில் விடுற அந்த அபிஷேக தீர்த்தங்கள் எல்லாமே நமக்கு உடம்பு ஆரோக்கியமாக வச்சிருக்கும். ஆற்காடு நவாப் படையெடுப்பப்போ வேலூர் கோட்டை பிடிபட்டுச்சு. திமிரி கோட்டை அவங்களுடைய கட்டுப்பாட்டுல வந்துச்சு. கோட்டையை இடிச்சிட்டாங்க. இதனால திமிரி பாசன லிங்கத்தை பாதுகாக்கும் பொருட்டு வேதியியல் கலவையிலான கூர்ம வடிவ குடுவைக்குள்ள வச்சு திமிரி சோமநாத ஈஸ்வரர் கோவிலினுடைய பக்கத்துல ஒரு குளத்துல புதைச்சிடுறாங்க. 1985 வருஷத்துல
குளத்துக்கு பக்கத்துல இந்த சிலை மீண்டும் கண்டெடுக்கப்பட்டு அந்த பக்கத்திலேயே திமிரி சோமநாத பாஷன லிங்கேஸ்வரருக்கு ஆலயம் கட்டி இன்னைக்கு வரைக்கும் வழிபட்டுட்டு வராங்க. இந்த லிங்கம் இப்போ நீர் நிரப்பப்பட்ட கண்ணாடி குடுவைக்குள்ள வைக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குது. இந்த தண்ணீரை பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் கொடுக்கறாங்க. பாஷான லிங்கம் இருந்த தண்ணீரை அருந்துபவர்களுக்கு நோய்கள் சரியாகிறதா சொல்றாங்க. ஜலம், அந்த சுவாமி வச்சிருக்கிற ஜலம், அதுவும் அந்த அபிஷேக தீர்த்தம் விக்கிறாங்க. எல்லாரும் இதை வாங்கி பயன் அடையணும். எவ்வளவு பேருக்கு என்ன நோவோ எல்லாருக்கும் இந்த தீர்த்தமும் அந்த அபிஷேக தீர்த்தங்களும் அந்த தேனும் இந்த விபூதியும் எல்லாரும் உடம்ப நோக்கி நோய் நொடியெல்லாம் போய வச்சிருக்குது. ஞானசம்பந்தர் எப்படி வெப்பு நோய் தீர்த்து விபூதியால் எல்லாருக்கும் கண்டாரோ அதே போல் இந்த திமிரி பாஷான லிங்கேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணி அவருடைய தீர்த்தத்தை யார் குடிக்கிறாங்களோ, யார் அந்த தீர்த்தத்தை பருகிறாங்களோ அவங்களுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் என்பது இது இந்த பாஷாலிங்கேஸ்வருடைய திருவாக்கு. விசேஷ நாட்கள்ல இந்த திமிரி பாசன லிங்கத்துக்கு தேன் அபிஷேகம் செய்யறாங்க. அபிஷேகம் செய்கிற தேனை சாப்பிட்டு வந்தா பலவிதமான கொடிய நோய்களும் தீர்வதா கோவில் பூசாரியும் இங்க வரக்கூடிய பக்தர்களும் சொல்றாங்க. பழனியாண்டவர் நவபாஷாணம் அப்படின்னு சொல்றாங்களோ அது போல வந்து சாமி ஒரு பஞ்சபாஷாணம் மருந்தீஸ்வரராக இருக்கிறார். நம்ம நோய் நீங்கிறதுக்காக அவர் வந்து மருந்தீஸ்வரராக இறைவன் உருவாக்குனது, இறைவனால் உருவாக்கப்பட்டு அரசர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. அப்போது அந்த நோய்கள்லாம் நீங்க பெற்று மக்கள் எல்லாமே நல்ல கிட்னி எல்லாம் ஃபெயிலியர் ஆனவங்க, இதய நோய் உள்ளவர்கள், மன வளர்ச்சி மெயின். இந்த சந்திரனுடைய அலை வந்து ஒரு மனிதனுக்கு 0.0001 அளவில் இருக்கணும். அந்த 0.001 அளவில் இருக்கிற அந்த சமன் நிலைப்படுத்துறது தான் சாமி இந்த மருந்தீஸ்வரரோட வேலை. அது சமநிலைப்படுத்தினாவே ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ரத்த ஓட்டம் சீரானவுடனே சாமியோட அந்த எல்லாருடைய மருந்து வகைகளும் சீரமைக்கப்படும். குளத்துக்கு பக்கத்துல மிகப்பெரிய சிவன் சிலை ஒண்ணு இருக்கு, பார்க்கவே ரொம்பவே தத்ரூபமா இருக்குன்னு சொல்றாங்க. பாஷான லிங்கேஸ்வரர் கோவில் வெளிப்புற வளாகத்துல அரசமர விநாயகர், சப்த கண்ணியர், சுயம்பு சதுரகிரி சிவன், அகத்தியர், தட்சிணாமூர்த்தி உள்பட பரிவார தெய்வங்கள் இருக்காங்க. கோவில் உட்புற வளாகத்துல
சந்திரகலா சோமநாயகி அம்மனுக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு. இந்த சன்னதிய லிங்க வடிவத்துல அமைச்சிருக்காங்க. பாஷாண லிங்கம் கிடைச்ச குளத்துல இருந்து எடுக்கப்படும் தண்ணீரை கோவிலினுடைய கும்பாபிஷேகத்திற்கும் அபிஷேகத்துக்கும் பயன்படுத்துறாங்க. இந்த லிங்கத்தை தொட்டு பூஜை செய்ய சக்தி வாய்ந்த மோதிரத்தை அணிஞ்சுதான் பூஜை செய்ய வேணுமா, இல்லனா அதை தொட்டா உடல் ரீதியான பிரச்சனை வரும்னு சொன்னாரு கோவில் பூசாரி. அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த திமிரி பாஷாண லிங்கம். சாதாரண வியாதி முதல் கொடிய வியாதிகள் உள்ளவங்க வர இங்க போய் அபிஷேகம் செஞ்சு தீர்த்தத்தையும் தேனையும் வாங்கி சாப்பிட்டா நோய்கள் கண்டிப்பா விலகிடும் அப்படிங்கறது நிதர்சனமான உண்மையும் கூட. முடிஞ்சா ஒருமுறை இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க.